யோகா அண்ட் வெல்னஸ் வித் கல்பனா. ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட். இன்னைக்கு வந்து உஜ்ஜயி பிராணயாமா தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். உஜ்ஜயி பிராணயாமோட ப்ரொசீஜர் ரொம்பவே சிம்பிள். இந்த பிராணயாமோட அதர் நேம் வந்து என்னதுன்னு பார்த்தா விக்டோரியஸ் பிரீத்திங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதோட அதர் நேம் சம்ஸ்கிருத்தில் வந்து விக்டரி. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை இன்னொரு ஒரு நேம் வந்து ஓஷன் பிரீத்திங் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ ஏன் இதுக்கு வந்து ஓஷன் பிரீத்திங் அப்படின்னு நேம் வந்துச்சுன்னு பார்த்தா, இதோட ப்ரொசீஜர் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும் போது அந்த கடல் அலைகளோட சவுண்ட் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற விதத்தில் நம்மளோட பிராணயாமோட ப்ராக்டிஸ் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஓஷன் பிரீத்திங் பிராணயாமங்கிறதும் வந்துச்சு. உஜ்ஜயி பிராணயாமோட ப்ரொசீஜர் ரொம்பவே சிம்பிள். நம்ம மூக்கால் இன்ஹேல் பண்ணணும். நம்மளோட நாசி வழியாக வந்து நல்லா ஆழமாக மூச்சு காற்றை உள்ளே எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட கழுத்து பகுதியில் இருக்கிற அந்த மசிலை வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக மெதுவாக நிதானமாக நம்ம மூக்கு வழியாக அதே காற்றை வந்து வெளியில் விடணும். இப்படி விடும் போது நம்மளோட கழுத்தில் அங்கே இருக்கிற க்ளாட்டிஸ் அந்த த்ரோட் ரீஜனில் இருக்கிற அந்த மசில் கான்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த டைமில் வந்து எக்ஸலேஷன் பண்ணும் போது ஒரு ஓஷனில் இருக்கிற அந்த கடல் அலையோட சவுண்ட் வந்து நம்மளுக்கு மட்டும் கேட்கும். அதுதான் வந்து நம்ம உஜ்ஜயி பிராணயாமா அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த பிராணயாமோட ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர். இப்போ இந்த பிராணயாமம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு சின் முத்ரா நம்ம கையில் வந்து வச்சுட்டு, ஸோ நம்மளோட பேக் போன் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நம்ம பிராணயாமம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. இப்போ மெதுவாக நல்லா ஆழமாக மூச்சு காற்ற உள்ளே எழுத்துக்கணும். ரெண்டு ரவுண்ட் பண்ணேன். ஸோ இந்த உஜ்ஜயி பிராணயாமா வந்து செல்ஃபாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமே தவிர இன்னொருத்தவங்களால வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் வந்து கடினமான ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணுறது மூக்கு வழியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நெக்கை வந்து நல்லா இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக மூக்கு வழியாக வந்து மூச்சு காற்றை வந்து வெளியில் விடணும். இப்படி வெளியில் விடும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஓசை வந்து கேட்கும், அந்த கடல் அலையோட ஓசை. இதுதான் உஜ்ஜயி பிராணயாமாவோட சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர். இந்த உஜ்ஜயி பிராணயாமம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கலாக என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு பார்த்தா, நம்மளோட த்ரோட் ரீஜன் இந்த இடத்துல கான்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளோட லங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பிராணயாமம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட லங்ஸில் இருக்கிற என்டையர் ஸ்பேஸையுமே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். நம்மளோட லங்ஸில் இருக்கிற ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பாதி பிரச்சனைகள் வந்து ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து வருது. அதனால இந்த உஜ்ஜயி பிராணயாமம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட என்டையர் லங் கெப்பாசிட்டி வந்து யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ செகண்ட் ரீசன் என்னதுன்னு பார்த்தா, நம்மளோட த்ரோட் ரீஜனில் இங்கே இருக்கிற அந்த சென்சரி ரிசப்டார்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் நம்ம இங்கே கான்ட்ராக்ட் பண்ணுறதுனால. ஸோ இது ஆக்டிவேட் ஆகுறதுனால நம்மளோட வேகஸ் நர்வை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு காமிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கார்டியோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் வந்து சொல்லலாம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த மூணு சிஸ்டம்க்கே வந்து ஒரு மசாஜிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும் இந்த பிராணயாம பயிற்சி நம்ம பண்ணுறது மூலயமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலைஸ் ஆகும். அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களாம் இதை பண்ணால் ரொம்பவே நல்லது. அதையும் தாண்டி டிப்ரெஷன், டென்ஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இதை பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஒரு காம்னஸ் வந்து மைண்டில் வந்து எப்பயுமே வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேறு என்னென்ன நன்மைகள்னு பார்த்தா, தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களையும் இந்த பிராணயாமம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து தைராய்டு ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சேம் பிராமரியோட அதே மெக்கானிசம் தான் இந்த இடத்துலையும் இருக்கும். ஸோ நம்மளோட இங்கே கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் நம்ம கழுத்தில். ஸோ அங்கே வந்து ஒரு ப்ரெஷரிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால பிளட்டோட அந்த ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ் வந்து அந்த கரோட்டிட் ஆர்ட்ரியில் தான் இருக்கும். அதனால அந்த பிளட் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த உஜ்ஜயி பிராணயாமக்குள்ளே இருக்கிற அந்த ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம எப்பயுமே ஒரு காமிங் சென்சேஷனில் வந்து நம்ம இருப்போம். அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் மோரோவர் ஸ்பிரிச்சுவலி நம்ம சொல்ல போனால் நம்மளோட இடா அண்ட் பிங்களா, ஸோ இந்த ரெண்டு நாடியுமே வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஒரு சூஷ்ம நாடி வந்து இது ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்.
ஸோ அதனால நம்மளுக்கு வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ தட் நம்ம வந்து ஒரு விட்ராவல் ஆஃப் சென்சர்ஸ் விச் மீன்ஸ் பிரத்யாகாராவை நம்ம வந்து ஈஸியாகவே வந்து அட்டைன் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்கள் எல்லாத்தையுமே வந்து சந்திக்கிறேன். ஸோ கீப் ஸ்டே டியூன் வித் நேச்சுரோபதி அண்ட் யோகா அண்ட் வெல்னஸ் வித் கல்பனா. தேங்க்யூ.